வணக்கம். வணக்கம். இப்ப நிறைய குடும்பங்கள் இந்த தகாத உறவு அப்படிங்கறதால பிரிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி தகாத உறவு இருக்கிறவங்க உங்ககிட்ட வராங்க, இப்போ என்னோட கணவன் வந்து தடம் மாறி போயிட்டாரு, இல்ல என்னோட மனைவி இதை தடம் மாறிட்டாங்கன்னு சொல்லி வராங்கன்னா அவங்கள சரிப்படுத்தி அவங்க குடும்பத்துல ஒன்றிணைக்க முடியுமா? கண்டிப்பா. தகாத உறவுங்கிறது நம்ம சிலவங்க தானாவே அவங்களோட விருப்பப்பட்டு இல்லைன்னா அவங்களோட பேச்சுவார்த்தையினால மயங்கி போயிருக்கலாம், கூட தொழில் வேலை பார்க்குறவங்களை கூட பேச்சில் இருக்கலாம். சிலவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் இருக்கும், கொஞ்சம் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பொண்ணை ஒரு ஆணுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி பின்விளைவுகள் பண்ணியும் அவங்கள இது பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தையில் பேசியும் மயக்கி இருக்கிறாங்க. இப்படி நிறைய அது இன்னொன்று குடும்ப பிரச்சனை காரணமாக, இப்போ ஒன்று கணவன் வீட்டில் தண்ணியை போட்டுக்கிட்டு இல்லைனா காசு பணம் வீட்டில் கொடுக்காம அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படிங்கும் போது ஒரு ஆள் அதை ஆறுதலாக பார்த்துக்கிறாரு, நல்ல சப்போர்ட்டாக பேசுகிறாரு, நமக்கு சப்போர்ட்டாக நல்லா எல்லாமே உறுதுணையாக இருக்காங்கும் போது அந்த மாதிரி தடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினான இதுனால் நம்ம அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கறதுனால தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம அமைச்சு கொடுக்குறோம், அதனால தான் அது தடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது போகாத இருக்கிற அளவுக்கு பார்க்குறது நன்மை. அப்படி போனாலும் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி போயிருக்காங்க, அதை நம்ம வசியப்படுத்தணுமா, இல்லை மருந்து கொடுக்கணுமா, இல்லை மை மூலமாக பண்ணணுமா, இல்லை அதுக்கான வேறு வழிமுறைகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம பார்த்து அந்த குடும்பத்தை பிரித்து அந்த தவறான உறவை பிரித்து குடும்பத்தோட மீண்டும் வந்து சேர்ந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழி நாம் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து திருமணம் ஆனவர்களுக்கு சொன்னீங்க, திருமணம் ஆகாமல் தடம் மாறி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களையும் அந்த தடம் மாறாமல் நம்ம பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு பண்ணுறதுங்கிறது தவறான வழியாக இருந்தாலும் அந்த தவறான வழிக்கு போனவங்கள்கிட்டயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறது சிறப்பு. அப்படி இல்லை அந்த குடும்பம் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க அந்த பையனுடைய கேரக்டரும் சரியில்லை, பிள்ளை கேரக்டரும் சரியில்லை அப்படிங்கும்போது மட்டும் அதை பிரித்து நம்ம குடும்பத்தோடு சேர்த்து வைப்போம். கணவன் மனைவி பிரச்சனைனா கண்டிப்பாக 100% நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைகளுங்கும்போது அவங்க என்னதான் தடமாறி போனாலும் அவங்க ஒரு கல்யாணமாகி நாங்கள் ஒன்றா வாழ போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அவங்களுடைய இதுகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவோம். நார்மலாக அங்கே குடும்பம் பேசிக்காகவே அவங்க தப்பான இது மட்டும்தான் நோக்கத்துக்காக மட்டும்தான் பழகிறாங்க, அங்கே ஒன்றா வாழ்கிறதுக்கான நோக்கம் இல்லை அப்படிங்கிற இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தருவோம். பிரித்து கொடுத்து அம்மா கூட சேர்ந்து அந்த பிள்ளைய நல்லபடியாக பையனோ போனால் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழிகளை பண்ணி கொடுப்போம். ஓகே, ரொம்ப தெளிவான பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.